பொதுவாக தேட்டருக்கு போய் படம் பார்க்குற எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரே எண்ணம், தேட்டர் விலைவாசியெல்லாம் ஏறி போச்சுப்பா, டிக்கெட் ரேட் என்னமா விற்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த இந்த நிலையில் தேட்டர் ஓனர்ஸ் எல்லாமே இன்னுமே டிக்கெட்டை வந்து ரேட் ஏற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறதா தகவல் வந்திருக்கு. இப்போவே பார்த்தீங்கன்னா 120, 130 அதில் 60 ரூபா எக்ஸ்ட்ரா, 190, 220 டிக்கெட் போயிட்டுருக்கிற இந்த நிலையில் இன்னுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும். அதுலேயும் குறிப்பாக இந்த மல்டிப்ளெக்ஸ் நார்மல் தேட்டர் அப்படின்லாம் இல்லாமல் எல்லாத்துக்கும் சகமாக ஒரே மாதிரியே ரேட்டை வைங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களோ, அதே மாதிரி ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த சி பிரிவு அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாமல் 3 வருஷமாக அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான கோரிக்கையும் வச்சுருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னையிலிருந்து அடுத்து வரக்கூடிய 27ஆம் தேதி வரைக்கும் இந்த அதிகாலையில் ஷோவும் நாங்கள் வந்து மக்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அதுலேயும் கலெக்ஷன் எடுக்க முடியும்ல அப்படின்ற மாதிரியான கோரிக்கைகள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா முதல்வரிடம் வச்சுருக்காங்களாம். ஸோ இதுக்கு என்ன மாதிரியான தகவல் வருது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஹெச்வினத்துடைய இயக்கத்தில் அஜித் நடிச்சு வந்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் AK-61 துணிவு அப்படின்ற திரைப்படத்துக்காக எல்லாமே துணிஞ்சு நின்று வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த படத்தை பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணிடுவாங்கப்பா, கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய போட்டியாக இருக்க போது தல தளபதிக்கு அப்படின்லாம் பேசினா இதை பற்றின எந்த ஒரு விஷயமே ப்ரொடியூசர் வாயிலிருந்து வரவே இல்லையே அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருக்கிற காரணத்தினால ரசிகர்கள் எல்லாருமே ஏமாந்துட்டாங்களா அப்படின்ற ஒரு பட்சத்துக்கு போகும்போது தான் பாண்டிச்சேரியை சேர்ந்த ஒரு ரசிகர் பிளேட்லேயே வந்து AK-61 அப்டேட்டு அப்படின்னு கேட்க இந்த மாதிரியான விஷயம்லாம் தலை அஜித்துக்கு பிடிக்காதுப்பா அதனால் அப்படின்னு சொல்லி உடனே அந்த வீடியோ எல்லாத்தையும் டெலிட் பண்ண சொல்லி ரசிகர்கள் சார்பாக சொன்னதாகவும் அந்த வீடியோவும் ரிமூவ் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் ஓகே, அப்டேட் என்ன, சிவகார்த்திகேயன் அண்ட் சூரி இவங்களுடைய காம்போ பத்தி வருத்தப்படாத வாலிப சங்கத்தில் கிக் ஸ்டார்ட் ஆகி டான் படம் வரைக்குமே நம்ம பார்த்து ரசிச்சிருப்போம். அந்த வகையில் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய பிரின்ஸ் திரைப்படத்திலையும் ஒரு கெஸ்ட் ரோலில் வந்து காமெடியாக கலக்கிட்டு போயிருக்காரு அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. என்னதான் விடுதலை படத்தில் சூரி கதாநாயகனாக நடிச்சிருந்தாலும் காமெடியன் தான்ப்பா எனக்கு வாழ்க்கை அப்படின்ற மாதிரி காமெடியை விட்டே கொடுக்க மாட்டேன்ற அளவுக்கு வரக்கூடிய எல்லா படங்களையும் நான் காமெடியனாகவும் நடிப்பேன், ஹீரோவாகவும் நடிப்பேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காராம். ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இப்போ அடுத்தபடியாக ஒரு படம் பண்ண போகிறாங்க, அந்த படத்தை ப்ரொடக்ஷன் நடக்க போகிறாங்க லைகா கம்பெனி. ஸோ படத்துடைய கதாநாயகனாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் களமிறங்க போகிறாங்களாம். நவம்பர் மாதம் இந்த படத்துடைய பூஜை போட போகிறாங்க. பூஜை போடும்போது யார் யாரெல்லாம் டெக்னீஷியன்ஸ் அப்படின்றத அனௌன்ஸ் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்களாம். துருவ நட்சத்திரம் திரைப்படத்துக்கு அப்புறமா விக்ரமும், நட்சத்திரங்கள் நகர்கிறது அப்படின்ற திரைப்படத்துக்கு அப்புறமா பா ரஞ்சித்தும் ஒன்றா இணைய போறாங்க அப்படின்ற மாதிரியான சூப்பரான அப்டேட் கிடைச்சிருக்கு. ஸோ யார் யாரெல்லாம் டெக்னீஷியன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணுவோம், அதுக்கு முன்னாடி கதாநாயகி யாருன்றத பாத்துங்கப்பா அப்படின்னு சொல்லி பார்வதி தான் ஹீரோயின் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி மரியான்ற திரைப்படத்தில் இயல்பா நடிச்சு அஸ்தி தள்ளியிருப்பாங்க. ஸோ இந்த திரைப்படத்திலையும் அவங்களுக்கு சூப்பரான கேரக்டர் இருக்கு அப்படின்னு விக்ரப்ப நீங்க வேற டைமென்ஷன்ல பார்க்க போறீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒரு சில நடிகர்கள் ஒரு சில படம் நடிச்சதுக்கு அப்புறமாவே அப்படியே ரசிகரை பார்த்தாங்கன்னா ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. பட் நிறைய படங்கள் நடித்தாலும் ரசிகர்கள் அப்படின்னு வந்துட்டாலே அவங்களுக்கு என்ன வேணா பண்ணலாப்பா அப்படின்னு இருக்கக்கூடிய நடிகர்களும் இருக்காங்க. அந்த வரிசையில் தான் ஆக்டர் விஷாலும் பார்த்தீங்கன்னா இப்போ செஞ்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம் இணையத்தில் வைரல் ஆகிட்டு இருக்கு. ஸோ அவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய ஃபேனான சோனு அப்படின்ற ஒரு நபர் இவர் ஒரு படத்துலையும் ஹீரோவாக நடிச்சிருக்காரு, ஒரு புது கார் வாங்கியிருக்காரு. ஸோ இந்த காரை வாங்கினோடனே எப்படியாவது விஷாலை பார்த்து அவர்கிட்ட சொல்லி பிளஸிங்ஸை வாங்கிடலாம், ஆசீர்வாதத்தை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மேனேஜரான ஹரிகிருஷ்ணன் கிட்ட சொல்ல ஹரிகிருஷ்ணன் கொண்டு போய் விஷால் கிட்டேயும் சொல்கிறாரு. விஷாலும் வந்து சரி ஓகேன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இவங்க அப்படியே மீட் பண்ணுறாங்க. அந்த காரை பார்த்தவொடனே ரொம்ப சந்தோஷமா விஷால் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா கங்கராச்சுலேஷன் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் அதுக்கும் மேலே ஒரு படி ஏறி போய் கார்க்கியை கொடுங்க அப்படின்னு சொல்லி காரை ஓட்டிட்டு ஒரு ரவுண்டும் போயிட்டு வந்திருக்காங்க. நிறைய விஷயங்கள் அவருடைய ஃபேன் கூடயும் பேசியிருக்காங்களாம். இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா விஷால் இறங்கி அவருடைய ஜாகுவார் காரில் பறந்து போயிருக்காரு. ஸோ இந்த ஒரு விஷயம்லாம் நடந்ததுக்கு அப்புறமா ரசிகர் பார்த்தீங்கன்னா அஸ் அ ஃபேன் மூமெண்டா நெகிழ்ச்சி ஆயிடுச்சுப்பா அப்படின்ற மாதிரி விஷயத்த ஷேர் பண்ணியிருக்காராம். ஆக்ட்ரஸ் பூஜா ஹெக்டேவுடைய காலில் கட்ட பார்த்ததுமே ரசிகர்கள்லாம் கலண்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு மூமெண்ட் தான் நடந்திருக்கு. கசிக்கி ஜான் கசிக்கி பாய் அப்படின்ற படத்துடைய படப்பிடிப்பில் இருக்கும்போது திடீர்னு தவறி பூஜா ஹெக்டே கீழே விழுந்திருக்காங்க. இதனால் அவங்களுடைய காலில் பலத்தை அடிபட்டுருக்கு, இதுக்காக கட்டும் வந்து போட்டிருக்காங்க. ஸோ கட்டு போட்டது மட்டும் இல்லாமல் அதை எடுத்து போஸ்டாகவும் போட்டிருக்காங்க. போஸ்ட்டை பார்த்ததுமே ரசிகர்கள் என்னப்பா இப்படி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லி கமெண்டில் மட்டும் இல்லாமல் வீட்டுக்கே வந்து ரசிகர்கள்லாம் வந்து காத்துட்டு பூஜா ஹெக்டே உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. நஸ்ரியான் ஃபகத் ஃபாசல் ரெண்டு பேருமே பண்ணியிருக்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ஓ மை காட் அப்படின்னு எல்லாருமே வாயை பழக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா ரீசெண்டாக இப்போ துபாய் கிளம்பி போயிருக்காங்க. லேட்டரான ஒரு அனிமுன் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தாங்களான்னு தெரியல, திடீர்னு ரெண்டு பேருமே துபாய் கிளம்பி போகும்போது அங்கே நஸ்ரியா ஸ்கை டைவிங் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபோட்டோ, அந்த ட்ரைனரும் அப்படியே ஸ்கை டைவ் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபோட்டோவை எடுத்தது ஃபகத் ஃபாசல் அப்படின்றது தெரியல. ஸோ எடுத்த ஒரு ஃபோட்டோ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இணையத்தில் வைரல் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதை பார்க்கும்போது நஸ்ரியா நீங்கள் இவ்வளோ பிரேவான கேளு அப்படின்ற மாதிரி தான் ஃபேன்ஸ் எல்லாம் கமெண்ட் பண்ணி வந்துட்டுருக்காங்க. சீனு ராமசாமியோடைய இயக்கத்தில் இடம் பொருள் ஏவல் அப்படின்ற ஒரு படம் ரொம்ப நாளாக வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த திரைப்படத்தில் விஷ்ணு விஷால் ஆகட்டும், விஜய் சேதுபதி, அதே மாதிரி ஐஸ்வர்யா, ராஜேஷ், நந்திதா, ஸ்வேதா அப்படின்னு சொல்லி நிறைய நபர்கள் காஸ்டன் குரலாக இருந்தாலுமே படம் ஏன் தள்ளி தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விக்குறி வந்துருந்துச்சு. இந்த வகையில் இந்த படத்துடைய போஸ்டர் போட்டு அதில் விரைவில் அப்படின்னு போட்டதுமே ரசிகர்கள்லாம் குதூகலமாக இருக்காங்க. ஸோ இந்த படத்தை வந்து திருப்பதி பிரதர்ஸான லிங்குசாமி அவர்கள் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறதாகவும் தகவல் வந்திருக்கு.